ஐயா வணக்கம். ஸ்ரீ வராய் பித்தன், உங்கள் சண்முகம் சுவாமிஜி. இப்போ நம்மளோட வீடியோ தொப்பில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு சக்தி வாய்ந்த மோகினி வசிய மந்திரத்தையும் மோகினி சக்கரத்தையும் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடிக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மோகினி சக்கரத்தை வந்து ஒரு செப்பு தகடு எடுத்துக்கங்க, ஆறுக்கு ஆறு செப்பு தகடு எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு இந்த மோகினி சக்கரத்தை எழுதிக்கங்க. இதை என்ன நாளில் எழுதுன்னு கேட்டிங்கன்னா, அமாவாசனைக்கு எழுதுனேன். அமாவாசனைக்கு எழுதி செப்புத்தட்டில் ஆறுக்கு ஆறு செப்புத்தட்டு எடுத்து இந்த மோகினி சக்கரத்தை வந்து வீடியோவில் கட்டுற எந்திரத்தை வந்து எழுதிக்கங்க. எழுதி முடித்த பிறகு அதுக்கு எழுதி முடித்த பிறகு என்ன பண்ணின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சாபனவர்த்தி மந்திரங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை எப்படி சித்தி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அது மாதிரி பார்த்து எழுதி என்ன பண்ணினா, இந்த எந்திரத்தை எழுதிக்கங்க. எழுதி முடித்த பிறகு கிழக்கு முகமாக வைத்துக்கங்க. வச்சு ஒரு பச்சை துணி விரிச்சிங்க, பச்சை துணி, பட்டு துணி, பச்சை துணியை வாங்கிட்டு அதை விரிச்சுட்டு அந்த பலவை கீழே வந்து பலவை வச்சுங்க. பலவை மேலே அந்த எந்திரத்தை, இந்த எந்திரத்தை வச்சு பச்சை துணியில் வச்சு அதுக்கு பிறகு பச்சை பட்டு துணி, பச்சை பட்டு துணி அதை விரித்து அந்த எந்திரத்தை வச்சு சந்தன குங்குமம் அத்தர் புணுகு கோரசனை எல்லாம் வச்சு தடையிருங்க. தடை முடித்த பிறகு வாசனை திரவிகள் நல்லா மணக்கணும். ஏன்னா மோகினிங்க போது நல்லா ஒரு நல்ல வாசனை திரவியமாக இருக்கணும். அது மாதிரி பண்ணிக்கங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணிட்டு கேட்டிங்கன்னா, கிழக்கு நீங்கள் கிழக்கு முகமாக எந்திரத்தை வச்சிட்டிங்க, வடக்கு முகமாக நீங்கள் உட்காந்துருக்குங்க. உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு கேட்டிங்கன்னா, அவல் பொறிகளை தேங்காய் வளப்பழம் பற்றிக்கிட்டு சுட வெத்தலை பார்க்க எல்லாம் வச்சுங்க. எலும்பு சம்பளம் வச்சுக்கங்க. மல்லிகைப்பூனால் இந்த மந்திரத்தை வந்து 1008 ஊர் கொடுக்கணும். அமாவாசனைக்கு ஆரம்பித்து பௌர்ணமி அன்னைக்கு இந்த பூஜையை முடிக்கணும். முடித்த பிறகு இந்த மந்திரம் கூட சித்தியாரும். இந்த சக்கரத்தை வச்சு நீங்கள் யாருக்கு வேணுமாலும் நீங்கள் ஒரு சந்தனத்தில் எழுதி எழுதியிட இந்த மூல மந்திரத்தை ஒரு 108 உருவா 1008 உருவா கொடுத்து யாருக்கு நீங்கள் இந்த சக்க இதை வந்து நீங்கள் கொடுக்குற சந்திரத்தை கொடுக்குறீங்களோ அவங்க உங்களுக்கு வசியமாகுங்க. அது மாதிரி தொழில் வசியமாகும். இந்த மாதிரி சக்கரத்தை எழுதியிட நீங்கள் தொழிலுக்கு கனவு முனைய வசியத்துக்கிட ஒரு தாயத்து மாதிரி அடைச்சி கொடுக்கலாம். அது ஒரு அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு எந்திர மந்திரம். இதை எல்லோரும் பயன்படுத்திங்க. அதே மாதிரியாக கனவ மனைவி வசியமை, தொழில் வசியமை அனைத்தும் கொடுக்கப்படும். ஐயா வேணுங்கிற என்னை தொடர்பு கொள்ளலாம். ஏவல் பள்ளி சூனியனால் பாதிக்கப்பட்டவங்க என்னை தொடர்பு கொள்ளலாம். இப்படிக்கு ஸ்ரீ வராய் பித்தன் சண்முக சுவாமிஜி, நன்றி, வணக்கம் ஐயா. நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம் ஐயா, நன்றி, வணக்கம்.